हेलो व्यूअर्स, वेलकम टू डेल्टा किचन। இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச டேஸ்டான மசாலா தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் மசாலா தோசை பண்ணுறதுக்கு, மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த கிழங்கெல்லாம் குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் புதுசாக சமைக்கிறவங்களாக இருந்தால் உங்களுக்காக சொல்கிறேன், இதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு 3 விசில் விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ப்ரெஷர்லாம் வெளியில் போனது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெந்திருக்கும். இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா மசித்து எடுத்துக்கலாம். சும்மா கையாலேயே மசித்து விடுங்க போதும். இந்த மாதிரி 1-2 பெருசு பெருசாக அங்கங்கே கடந்தால் தப்பு இல்லை, அப்படியே விட்டுருங்க. அது மசாலா செய்யும்போது நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். நாம் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்தோம் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். இது வந்து 200 கிராம் இருக்கும். வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் பேன் அல்லது ஒரு கடாயை வச்சுக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கும் போதே 1/2 இன்ச் அளவு உள்ள இஞ்சி துண்டை ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த ரெசிபியை என்னோட டாக்டர் தான் போட சொல்லி கேட்டாங்க, அதாவது என்னோட பெரிய பொண்ணு. நான் செய்கிற இந்த மசாலா தோசை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் 1 கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை 4 கீரி அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிறதுக்கும் இந்த பட்டாணி வேகத்துக்காக 1-2 நிமிஷம் இதை சிம்மில் வச்சே வதக்கிக்கலாம். மஞ்சள் தூளோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். நாம் முன்னாடியே மஞ்சத்தூள் போடும்போது சேர்த்து சேர்த்தோன்னா அதுக்கப்புறம் 2 நிமிஷம் வதக்குறோம் இல்லையா, ரொம்ப வெங்காயம் கிறிஸ்பி ஆகிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. வேக வச்சு மசித்து வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துருவோம். கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னொரு 1 நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒன்று 2 உருளைக்கிழங்கு ரொம்ப பெருசாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தோசை கரண்டியாலே அதை மசித்து விட்டுக்கோங்க. இப்போது மசால் தோசைக்கு தேவையான மசால் ரெடி ஆயிடுச்சு. இப்போது 1 தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கலாம். கல் காஞ்சதுக்கப்புறமா மாவு ஊற்றி நல்லா மெல்லீஸாக தேய்ச்சிக்கோங்க. இதை நாம் திருப்பி போட போகிறதில்ல, அதனால் மீடியம் ஃப்ளேவில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்போதுமே அரைக்கிற வீட்டில் இருக்கிற தோசை மாவு தான். இதுக்கு நான் நெய்யும் எண்ணெயும் சரிசமமாக கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். தோசை நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உருளைக்கிழங்கு மசாலா வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. இப்படி 2 மடித்து ஓரம்லாம் அழுத்தி விட்டு திருப்பி 1 தடவை திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியது தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனாக உங்களுக்கு வரும்.